என்ன நீ இவ்ளோ லேட்? நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அனி பிரகாஷ் சார் பார்க்கலாம். பிரகாஷ் தண்டனை ஒன்றும் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன சார்? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அவரே குற்றத்தை ஒத்துக்கிட்ட பிறகு என்ன பண்ண முடியும்? அனி வணக்கம் சார். குற்றம் சாட்டப்பட்ட இந்த ராஜுவை போலீஸ் காவலில் வைத்து விசாரித்ததில் சம்பந்தப்பட்ட இந்த ராஜு என்பவர் ராஜுலால் என்ற பெயரில் அரசு அனுமதி பெறாமல் அடகு கடை வைத்து மக்களை ஏமாற்றியதாக நிரூபணமாகியுள்ளது. குற்றத்தை இவரும் இந்த நீதிமன்றத்தின் முன்பு ஒப்புக்கொண்டார். ஆக பொதுமக்களை ஏமாற்றியது, நகை மோசடி செய்தது போன்ற வழக்கின் கீழ் இவரை குற்றவாளி என்று இந்த நீதிமன்றம் உறுதி செய்கிறது. அதே சமயம் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதோடு பாதிக்கப்பட்டவர்களின் நகைகளை இந்த நீதிமன்றத்தில் ஒப்படைத்ததால் இவரது ஒப்புதலை கவனத்தில் கொண்டு இந்த நீதிமன்றம் இவருக்கு ஒரு வருட சிறை தண்டனை விதிக்கிறது. அதே சமயம் தான் செலவு செய்த 11 பவுன் நகைக்கான தொகை மற்றும் இதர செலவுகளையும் கணக்கில் கொண்டு ராஜுவுக்கு 3 லட்சம் அபராத தொகையும் விதிக்கிறேன். சம்பந்தப்பட்ட தொகையை அரசுக்கு செலுத்தும் பட்சத்தில் இவரது தண்டனை காலம் 6 மாதமாக குறைக்கப்படும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. பிரகாஷ், உங்க அண்ணா அதிர்ஷ்டக்காரர் தான். அவரே குற்றத்தை ஒத்துக்கிட்டது பாதகமா இருந்தாலும் ஜட்ஜையா மனசு வச்சு தண்டனை குறைச்சிருக்காரு. இதுவே கொஞ்சம் சீரியஸா இருந்தா ஆள் மாறாட்ட கேஸ் அது இதுன்னு 3 வருஷம் தீட்டிருப்பாரு. அவரை பார்த்தா ஜெயில் தண்டனையில தாங்குற மாதிரி தெரியல. எப்படியாவது ஒரு 3 லட்சத்தை புரட்டி தண்டனை காலத்தை 6 மாசமா குறைக்க பாருங்க. நிலைமையை புரிஞ்சு நடந்துக்க. சரி பிரகாஷ், என்னை சீக்கிரம் எனக்கு வேலை இருக்கு.
அண்ணி என்னாச்சு ஏன் என்ன பார்த்து முகத்தை திருப்பிக்கிறீங்க ஒண்ணு இல்ல நான் கிளம்பி அண்ணி உன்னை பார்க்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல போதுமா என்னாச்சு நான் என்ன பண்ண நீ என்ன பண்ணேன்னு சொல்லவா நினைக்கவே மனசு கோசுது என் அண்ணினு கூப்பிடாத அசிங்கமா இருக்கு ரேட் எவ்வளவு ரேட்டா என்ன சொல்றீங்க என்னமோ தெரியாத மாதிரி கேக்குற ரேட் எவ்வளவு ஹோட்டலா வீடா ஓ இத கேக்குறீங்களா இது மொத்த 58 ரூபாய் ஆச்சுங்க வீட்டுக்கு தான் ஹோட்டலுக்குலாம் கிடையாது நல்லா தான் சமாளிக்கிற என்னமோ புதுசா வந்த மாதிரி தான் ஆமாங்க எல்லாமே ஃப்ரெஷ் தான் அதான் பார்த்தாலே தெரியுது ஹலோ உங்களுக்கு என்ன வேணும் நீதான் வேணும் சரி ரேட்ட சொல்லு ஒரு நைட்க்கு மட்டும் தான் சொல்லு ரூம்னா ரூம் இல்ல வீடுனால ஓகேதா என்னடா சொல்ற ராஸ்கல் ராஸ்கல் பெரிய பாசி மாதிரி பேசுற அப்பா பேசுற எல்லாம் ஊருதுறணும் போடி ராஸ்கல் உனக்கு என்ன தெரியும் என்ன பெரிய பத்தி வேஷம் போற டேய் சொன்னா கேட்க மாட்டே போடா டேய் உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா என்ன ஏதும் தெரியாம உள்ள வரீங்க இவன் என்ன பெரிய பத்தி மாதிரி நடிக்கிற சீ நிறுத்தி அப்பாவை மாதிரி நடிக்கிற கூட்டத்தை பார்த்தத சீன் போறியா நீ கிராகி தானடி யோ கிராகி அது டேய் உன்ன மாதிரி பொறுக்கிங்களுக்கு இதான் வேலையா சிரிச்சா நல்ல பொண்ணு சிரிக்கலனா கெட்ட பொண்ணா யோ ஓயா என்னடி பெரிய யோகி மாதிரி சீன் போற ரேட் படியலனா கேட்க வேண்டியதானே உத்தமி மாதிரியே பேசுற விபச்சார விடுதில 10ஓட 11னா இருந்தவ தானடி நீ 10 பேர்கிட்ட ஆ யோ என்ன எட்டேட்டே அடிச்சிங்களா இப்ப பேசுங்கயா யோ பெருசா பேச வந்துட்டீங்க இவ அக்கா புருஷனே புது கிராகின எல்லாரும் அறிமுகப்படுத்துறா நீங்க என்னமோ கூட பிறந்த மாதிரியே பேசுறீங்க இதெல்லாம் ரேட் ஏத்தி கேக்குறதுக்கான டிராமாயா ஏய் ஏய் நிறுத்து ரேட் பத்தலனா கூட்டி கேட்க வேண்டியதானே அத தந்துட்டு போற அப்படியே உத்தமி மாதிரியே வேஷம் போடுற இதெல்லாம் குடும்ப பொண்ணு நினைச்சா இதெல்லாம் இப்படியா இருக்கோ சி அசிங்க முடிச்ச கலதிங்க இதுங்களால தான் நல்ல பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் இல்லாம போகுது சி இதுக்கு போய் சப்போர்ட் பண்ணாம பாரு மூஞ்சு முகர கட்ட இந்த பொழப்பு பழக்கத்துக்கு நீ நாந்துகிட்டு சாவலாம் கை கால் உனக்கு நல்லதானே இருக்கு நீ எல்லாம் ஒரு பொண்ணா வாக்கா இந்த மானம் கட்டவல நீ பாத்துட்டு வர நிக்கறியா போலாம் வாங்க வாங்க நல்ல பொண்ணு அம்மா குடுங்கம்மா நான் கழுவுறேன் பரவாயில்லப்பா நானே கழுவுறேன் அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா அன்னைக்கு தேவையில்லாம ஓனர் கிட்ட உங்களை பத்தி சொல்லிட்டேன் விடுப்பா அதுல என்ன இருக்குது வேலை சரியா செய்யலனா கோச்சிக்கிறது சரிதானே அம்மா அன்னைக்கு உங்க அண்ணன் உங்ககிட்ட பேசினதை கேட்டம்மா மன்னிச்சிடுங்கம்மா தெரியாம பேசிட்டம்மா அதனால என்னப்பா தெரியாம தானே பேசுன விடு பரவாயில்லை இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கறம்மா நீங்க உங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சா மட்டும் போதும்மா இல்ல தம்பி இருக்கட்டும் அம்மா அன்னைக்கு உங்க அண்ணன் சொன்னதை கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா அவர் சொன்னதை பார்த்தா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் ஏதோ உங்க நேரம் இங்க வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க செய்றீங்க இதெல்லாம் நான் செய்றேம்மா நீ என் மேல அன்பா இருக்கிறது சரிப்பா அதுக்காக என்ன வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லாத இந்த வேலை செய்யறதுக்கு தான் நான் சம்பளம் வாங்குறேன் செய்யாம இருக்க முடியுமா அப்படி வேலை செய்யாம வாங்குற சம்பளம் உடம்புல ஒட்டுமா உங்களுக்காம அந்த ஆண்டவன் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கணும் விடுப்பா இதுல என்ன இருக்கு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்கம்மா நல்லவங்க மேல கடவுளுக்கு பொறாம வருமா அதான் அவங்கள சோதிப்பாராம் விளையாட்டு பிள்ளையா இருக்கேப்பா அம்மா என்ன உங்க பையனா நினைச்சுக்கங்க கஷ்டமான வேலையா இருந்தா சொல்லுங்கம்மா நான் செய்யறேம்மா சரிப்பா தரணி என்ன தரணி என்னம்மா என்னாச்சு என்னடி ஆச்சு அம்மா நான் ஏமா இன்ன உயிரோட இருக்கடா ஏய் என்னடி ஆச்சு சொல்லு அம்மா இன்ன ரோட்ல பாத்து இவ அக்கா புருஷனே புது கிராகின எல்லாரும் அறிமுகப்படுத்துறா நீங்க என்னமா கூட பிறந்த மாதிரியே பேசுறீங்க அம்மா அவன் நம்ம சொல்லிருக்கான் என்ன கெட்டி போணுன்னு சொல்லிருக்கம்மா வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் என்ன தப்பான பொண்ணா பார்த்தாங்கம்மா எல்லாரும் அசிங்கமா பேசுனாங்க எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா இன்னொரு பொம்பளை இதெல்லாம் ஒரு பொழப்பு
ஷிரடி வரேன். ஐயா ஒரு முக்கியமான வேலை, போனது வந்துறேன். சரி சீக்கிரம் போய்ட்டு வாமா. சரிங்க ஐயா. ஊர் மேயிற பொறுக்கி ரஸ்கன் அவன் உன்ன குத்தம் சொல்றானா? இன்னைக்கு இருக்குடி அவனுக்கு, வாடி. சார் கம் இன். வாமா தெலகா சொல்லுமா. சார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியும், அத பேசி ஒண்ணு ஆக போறது இல்ல. என்ன விஷயம் சார்? கோர்ட் அவரை 6 மாசத்துல வெளிய விடணும்னா 3 லட்சம் ரூபாய் பணத்தை அபராதமா கட்ட சொல்லிருக்காங்க. நீங்க எனக்கு அந்த பணத்தை அட்வான்ஸா கொடுத்தீங்கனா நான் கோர்ட்ல கட்டிடுவேன். இந்த சம்பளத்துல புடிச்சுக்கங்க சார். என்னமா சொல்ற? உன் சம்பளத்துல புடிச்சா உனக்கு சம்பளமே வராதே. சாரி, நீ கேக்குற பணம் ரொம்ப அதிகம். அதை என்னால தர முடியாது சார். நான் ஓவர் டைம் டியூட்டி கூட பாக்குறேன் சார். என்ன தலகா, உனக்கு தெரியாதா ஓடி பார்த்தா எவ்வளவு வரப்போகுது? அது மட்டும் இல்ல, நீ இப்ப கர்ப்பமா இருக்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ பிரசவத்துக்காக போயிடுவ. அப்புறம் எப்படி? நீ குழந்தையை பெத்துக்கிட்டு லீவ் முடிஞ்சு ஆபீஸ் வந்து, சாரிம்மா ஏதோ 5000-10000னா பரவாயில்ல, முழுசா 3 லட்சம்னா ஐம் சாரிம்மா. சார் ப்ளீஸ். அக்கா அக்கா எப்பக்கா வந்தீங்க? அவரை வெளியே கொண்டு வர விஷயத்துக்காக எம்டி கிட்ட பணம் கேட்ட. என்ன சொன்னாரு? 3 லட்சம் எல்லாம் தர முடியாதுன்னுட்டாரு. என்னக்கா அண்ணன் உங்களை இப்படியே சிக்க வைப்பாரு? நான் யாரும் என்ன சொல்றதுன்னே தெரியல பிரபு. என்ன திலகா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லு. அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? மேடம், அவங்க வீட்டுக்கார சீக்கிரம் வெளியில எடுக்கணும்னு கோர்ட்ல கட்ட எம்டி கிட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க. ஆனா அவர் இல்லன்னு சொல்லிட்டாராம். திலகா அக்கா, பணத்தை கட்டலன்னா அவருக்கு 1 வருஷம் தண்டனை கொடுத்துருவாங்க. இந்த நிலைமையில என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. முன்ன மாதிரி வீட்டு நிர்வாகம் என் கையில இருந்தா என் கையில பணம் கொஞ்சம் பொருளும். இப்ப அதுவும் இல்ல. இருந்த எல்லா பணத்தையும் வளகாப்புக்கு செலவழிச்சிட்டேன். என்ன செய்யறது? வட்டிக்கு எங்கேயாச்சும் வாங்கலானா கூட. அப்படி யாரையாவது தெரிஞ்ச? அப்படி முழுசா 3 லட்சத்தை எனக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி ஒருத்தர் வட்டிக்கு விடுறாரு. நான் சொன்னா அவர் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னக்கா? இல்ல திலகா, அந்த இடம் சரிப்பட்டு வராது. என்னக்கா சொல்றீங்க? பணம் தர மாட்டாரா? நான் பணம் கேட்டா அவர் தந்துருவாரு, ஆனா வட்டி தான் கொஞ்சம் அதிகம். அக்கா எப்படியாவது வாங்கி கொடுங்கக்கா, உங்க கால்ல விழுறாரு. அறிவு கட்டவளே, என்ன இது? நான் எதுக்கோ யோசிக்கிறேன், நீ என்ன பண்ற? நான் சொல்ல மாட்டேன், வாங்கி தர மாட்டேன்னு சொன்னனா திடுக்கன கால்ல விழுற? என்ன திலகா? இல்லக்கா, என் புருஷன் 6 மாசத்துல வெளிய எடுக்கணும்க்கா. அது எனக்கு புரியாம இல்ல திலகா. உனக்கும் ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் இல்லையா? ஆனா அங்க வட்டி அதிகம், நால பின்ன கட்ட முடியாம போச்சுன்னா? அக்கா என் உயிர அடமான வச்சாவது நான் கட்டுறேக்கா. மேடம் நீங்க மனசு வச்சா முடியும் மேடம். அதுக்கில்ல பிரபா, நாளைக்கு ஏதாவது. அக்கா அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காதுக்கா, வாங்க போலாம். சரி இரு, நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன். மேடம் உண்மையிலேயே நீங்க கிரேட் தான் மேடம். என்ன பிரபா, நான் இவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற சொல்லு. இரு திலகா. சொல்லுங்க மேடம். என்ன சொல்றது? அதா மூர்த்தி கிட்ட குறைஞ்ச பணத்தை கொடுத்துட்டு 11 பவுன வாங்கிக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்களே மேடம். அது சரி விடுங்க. முன்ன பிரகாஷ் கிட்ட திருடின காசை அவங்கிட்டயே கொடுத்த மாதிரி இப்ப ராஜ் விஷயத்திலயும் ஆயிடுச்சு. இப்ப அவனோட பொண்டாட்டி அங்க கூட்டிட்டு வரேன். 1,000,000 கடனா கொடுக்க முடியுமா மேடம்? நீங்க சொல்லி நான் இல்லன்னு சொல்லுவனா என்ன? நம்ம கிட்ட வட்டி கொஞ்சம் கரெக்டா வரணும்.
ஆனா நீங்க சொன்னீங்கனா வட்டி கூட கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அந்த அவசியம் எல்லாம் ஒண்ணு இல்ல. எப்பவும் போல வட்டிய போடுங்க. கூட்டிட்டு வரேன். சரிங்க மேடம். ஓகே. தேங்க் யூ. சவால விடுற. இனி கால முழுக்க உனக்கு அழுகுதாண்டி. ஏங்கிட்டே வாழ்ந்து காட்டறேன்னு சடக்கு போட்டல்ல பாக்குறேன்டி. இனி நீ வாழ போற வாழ்க்கை நரகம் தாண்டி. சரியான ஆல் பண்ண. நான் சொன்ன மாதிரி பண்ணலாம் பண்ணலாம் அப்படி. என்ன பிரகாஷ் முடிச்சிட்டீங்க போல இருக்கு. தம்பி இப்பதான் ஃபோன் பண்ணா. பின்னன்ன நம்ம சொல்லி முடிக்காமையா? பிரகாஷ் சாதாரணமா நினைக்காதீங்க. எம்எல்ஏ அண்ணனுக்கு பிரகாஷ்னா உசுறு. அவரோட எல்லா தனிப்பட்ட வேலையுமே பிரகாஷ் தான் முடிச்சு குடுக்குறாருனா பாத்துக்கங்களா. சரியா சொன்னீங்க சார். இது தெரியாம நாங்க ரெண்டு மூணு தடவை பிரகாஷை முறைச்சிட்டோம். ஆனா தம்பி அதெல்லாம் மனசுல வச்சுக்காம வேலைய ஈஸியா முடிச்சு கொடுத்துட்டாப்ல. வாங்கலாம் அப்படியே கேண்டீன்ல போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். ஏன் சார் கேண்டீன்ல இப்ப எல்லாமே கிடைக்குதா? சார் கவர்மெண்ட் கேண்டீன் சார். டீ காபி எல்லாமே கிடைக்கும் சரிங்க சார். டீ காபி கேட்டது அது கிடையாது வேற. ஓ அதுவா? அதெல்லாம் ஒரு விஷயமா. சரி சரி போலாம். சொல்லுடா என் பொண்ணை பத்தி ஊரெல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்க? என்னம்மா நீங்க? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, அவன் வேன் பேசிட்டு இருக்கீங்க. யோ நிறுத்தியா? இந்த பொறுக்கி பையலுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? நீங்க என்ன நினைச்சீங்க அது பேசுறீங்க? நான் நினைக்கிறது இருக்கட்டும்டா. சொல்லு என் பொண்ண பத்தி என்ன சொல்லிட்டு திரியற? அம்மா இந்த அள அப்படி சொன்னனே அந்த அள சொன்ன மாதிரி ராஸ்கல் ரோட்ல போறவங்க வரவங்களா? ஏண்டா ஏன் பொண்ணு கெட்டு போனவளா? சொல்லு ஏன் பொண்ணு கெட்டு போனவளா? நான் எங்க அப்படி சொன்னேன்? நீ சொல்லாமலடா ரோட்ல போறோம் வரோம் எல்லாம் என் பொண்ண பத்தி தப்பா பேசுறானுங்க. பொம்பளை பொறுக்கி ராஸ்கல் நீ ஏன் பொண்ண பத்தி தப்பா பேசுறியா? இது ஆபீஸ், வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசுங்க. டேய் கேண்டா உன் ஆபீஸ்ல வந்து நாலு பேர் முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேட்ட உடனே ஆம்பளை உனக்கே இவ்வளவு ரோஷம் வருதே? என் பொண்ண பத்தி கண்டவங்க கிட்டயும் அசிங்கமா பேசிருக்கியே, எங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுடா இவ கெட்டு போனவன்னு சொல்லிருக்கியே, பாத்தியா? நீ பாத்தியாடா? யாருமா நீங்க? உங்க இஷ்டத்துக்கு சார மரியாதை குறைவா பேசிட்டு இருக்கீங்க. ஆமா பெரிய இவரு இந்த அயோக்கிய ராஸ்கலுக்கு மரியாதை வேற. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, வெக்கமா இல்ல உனக்கு? மான மரியாதைன்னு என்னன்னு தெரியுமா உனக்கு? மானம் கெட்டவனே. இங்க பாருங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, மரியாதையா பேசுங்க. உனக்கு எதுக்குடா மரியாதை? பொம்பளை பொறுக்கி மரியாதையா மரியாதை? அயோக்கிய பயல பிரகாஷ் அவங்க வார்த்தை. என்னடா ஓங்கன கைய இறக்கிட்ட? அடிடா அடி பாக்கலாம். என் பொண்ண பத்தி தப்பா பேசுவ, பொறுக்கித்தனம் பண்ணுவ, ஏன்னு கேட்டா ஒரு பொம்பளை கூட பாக்காம அடிக்க கை ஓங்குவியா? அசிங்கமா இல்ல உனக்கு? பொறுக்கி பயல. ஆமாமா என்னமா நீங்க பொது இடம் கூட பார்க்காம இப்படி பேசுறீங்க? என்னையா பொது இடம்? இந்த மானங்கிட்ட ராஸ்கலுக்கு அது தெரியாம போய்தானே இன்னைக்கு இவ்வளவு நடந்திருக்கு. இன்னைக்கு இவ்வளவு மாதிரி ஒரு அயோக்கிய என் மகளை ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தி இருக்கான். யாரால? எல்லாம் இவனாலதானே? இவனுக்கு எல்லாம் ஒரு மரியாதை குறைச்சலா? இவன்லாம் வெக்கம் கெட்டவங்க. காசு கொடுத்து பொம்பளை கிட்ட போற ராஸ்கலுக்கு என்னங்க மரியாதை வண்டி கிடக்கு? அம்மா என்னமா சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னா அதான் நான் என் கண்ணால பாத்தினேன். இவெல்லாம் ஒரு மனுஷனா? அந்த அசிங்கம் பிடிச்ச காரியத்தை பண்ணிட்டு என்ன மோசமானவன் சொல்றானா? இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? ஏண்டா அயோக்கிய பையல்ல என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணதோட இல்லாம இவளை கெட்டு போனவன்னு சொல்லி ஊர் முழுக்க சொல்லிட்டு தெரியறியா?
டேய் இன்னொரு தடவை என் பொண்ண பத்தி எவனாவது பேசட்டும் பொண்ண உயிரோட நிக்க வச்சு கொளுத்திடுவேன்